ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி மம்மா சமையலில் ஒரு கஷாயம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயில் குறைஞ்சி மழையும் குளிருமா பருவநிலை மாறத் தொடங்கியிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுற சளி காய்ச்சல் இருமலை தடுக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் என்ன செய்யலாம் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒருத்தவங்களோட உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது தான் நோய் கிருமிகளுடைய தாக்கம் வந்து அதிகரிக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்மளை தற்காத்துக்கிறது அவசியமாகுது. ஸோ நம்ம வீட்டிலையே இருக்கிற இயற்கையான மூலிகை பொருட்களை கொண்டு நோய் தொற்றை தடுக்கிறதுக்கு எளிய தடுப்பு மருந்து இருக்குது. ஸோ அதுக்காக நான் ஒரு 15-20 இலை துளசி, 5 ஓமவல்லி இலை, ஒரு விரல் அளவுக்கு துண்டு சுக்கு, அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகு, 2 சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சுக்கை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மிளகையும் லைட்டாக அப்படியே குறக்குறப்பாக நுணுக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பட்டையையும் குட்டி குட்டியாக உடச்சி போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் 8 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 4 பேருக்கு இன்றைக்கி நான் கஷாயம் செய்ய போகிறேன். இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். ஸோ பட்டை, மிளகு, சுக்கு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வைக்கலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ நம்ம 8 கப் தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து பாதி அளவுக்கு, அதாவது 4 கப் தண்ணியாக வத்துற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு பாதியாக வத்திருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வடிகட்டியாச்சு. ஸோ சளி இருமல் காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு வீட்டிலையே எளிய மூலிகை பொருட்களை கொண்டு சூப்பராக ஒரு ட்ரிங்க் தயாரிச்சாச்சு. ஸோ இதில் நீங்கள் சுவைக்காக பனை வெல்லம் சேர்த்துக்கலாம் அல்லது தேன் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இதோட 2 கரண்டி அளவுக்கு தேன் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ ரொம்ப எஃபெக்டிவான இந்த கஷாயம், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உடம்பில் இருக்கிற நோய் தொற்றை தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குறதுக்கு உதவி செய்யுது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை குடிக்கலாம். தொடர்ந்து இதை குடிச்சிட்டு வந்தோம்னா சளி காய்ச்சல்லேருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். ஸோ காய்ச்சல் இருக்கிறவங்க டெய்லியும், இல்லாதவங்க வாரத்தில் 2 முறையும் குடித்தா போதுமானது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் மம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.